எனக்கு வந்து சுத்தமா வந்து கண் பார்வை தெரியாது. நான் வந்து டென்த் வரைக்கும் சைட்டட் ஸ்கூல்ல படிச்சேன், லெவன்த் டுவெல்த் வந்து பிளைண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். இளையான்குடி கீழநெட்டூரை சேர்ந்தவர் மூர்த்தி. இவரது மகள் சரண்யா. மூர்த்தி கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு உடல்நல குறைவால் இறந்தார். தாயார் ராஜேஸ்வரி கட்டிட வேலைக்கு சென்று சரண்யாவை பிஏ இங்கிலீஷ் வரை கஷ்ட ஜீவனம் நடத்தி படிக்க வைத்து பட்டதாரியாக்கினார். சரண்யா படிப்பில் கவனம் செலுத்தினார். பிளஸ் டூவில் பள்ளி முதலாவது மாணவியாக தேர்ச்சி பெற்றார். விளையாட்டுப் போட்டிகளில் குழு மற்றும் தனிநபர் போட்டிகளிலும் மாநில அளவிலான போட்டிகளிலும் பங்கேற்று பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். வேலைவாய்ப்பு இல்லாமல் சொந்த ஊரில் தாயுடன் கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகிறார். பழைய வீடு இடிந்துவிட்டது. குடியிருக்க முடியாமல் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். குறைந்தபட்சம் கழிப்பறை கூட இன்றி தாயும் சேயும் பரிதவித்து வருகின்றனர். பார்வையற்ற மாணவியின் வாழ்வாதாரம் கருதி அரசு சார்பில் வேலை வழங்கி ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அப்பா இறந்து 6 வருஷம் ஆச்சு. எனக்கு வந்து சுத்தமா வந்து கண் பார்வை தெரியாது. நான் வந்து டென்த் வரைக்கும் சைட்டட் ஸ்கூல்ல படிச்சேன், லெவன்த் டுவெல்த் வந்து பிளைண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மீனாட்சி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சேன். ஃபீஸ் கட்ட கூட வழி இல்லாத நிலைமையில வந்து எனக்கு ஸ்கிரைப்னு சொல்லிட்டு எழுத வர டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எனக்கு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஸ்காலர்ஷிப் வந்துச்சு, செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வந்து ஸ்காலர்ஷிப் கூட வரல சார். அதனால நிறைய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு என்னோட ஃபீஸ் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து கட்டுவாங்க. இப்போ வந்து எனக்கு டைப் ரைட்டிங் தெரியும், கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நேஷனல் லெவல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ அச்சீவ் பண்ணதுனால ஜாப் எனக்கு இல்லை. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன், அதனால எனக்கு ஜாப் வேணும். எதுக்குன்னா என்னோட அன்றாட தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்றதுக்கு. ஏன்னா அரிசி மட்டும் தராங்க, பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வெளியூர் கணக்கு இல்லை. ஏன்னா படிக்க போன இடத்துல அங்க எதுவுமே தரல. ஸோ வெறும் அரிசியை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எங்களோட அன்றாட தேவைகள் வந்து நாங்க பூர்த்தி செய்யறதுக்கு எனக்கு வேலை வேணும். மழை பெஞ்சா கூட பூச்சி தண்ணி எல்லாமே உள்ளதான் வரும். எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து வேறவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் தூங்க வைப்பாங்க. அப்புறம் கழிப்பற வசதி எதுவுமே கிடையாது சரிங்க. எங்க அம்மா வந்து கையை பிடிச்சுதான் கூட்டிட்டு போவாங்க, காட்டுக்குள்ளதான் போகணும். அடுத்தது வந்து பாரத மோடி வீட்டு திட்டம் வந்துச்சு, ஆனா அதுக்கு கூட எங்களால கட்டுறதுக்கு வசதி இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தான் காசுலாம் போட்டு கட்டணும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது சார். ஸோ என்னோட கோரிக்கை என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு நல்ல ஒரு ஜாப் வேணும். என்னோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஜாப் வேணும். எல்லா இடத்துலயுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். என்னோட திறமைக்கு ஏற்ற ஜாப் வேணும். எனக்கு வீடு கட்டி தரணும். நாங்கள் நல்லா நிம்மதியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீடு வேணும் சார்.
வீட்டுக்கார் இறந்து 6 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டுக்கார் இருந்துமே எங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அவர் சென்னையில் அவராக சம்பாரித்து சாப்பிட்டு கொடுத்தே இருந்தார். நான் 2 பிள்ளைகளையும் இங்கே தான் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். கீழ்நட்டூரில் தான் இருந்தேன். எல்லாருக்குமே தெரியும் இங்கே தான் நான் இருந்தேன். நான் ஊர் நான் வேலைக்கு போவேன், கட்டடத்து வேலைக்கு போவேன். போய் தான் என் பிள்ளைகளை படிக்க வச்சேன். என் பிள்ளை ஒரு கண்ணு தெரியாத பிள்ளை. அந்த பிள்ளையை தான் நான் படிக்க வச்சு. அது இப்போ படிப்புலாம் முடிச்சிருச்சு, பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருச்சு. அது இப்போ நான் கூட்டிக்கிட்டு இப்போ தான் நான் ஊருக்கே வந்தேன். நாங்கள் போய் 3-4 வருஷம் ஆச்சு. அவள் படிக்கணும்னு சொல்லுவோம், இங்கே படிக்க வைக்க முடியாமல் நான் மேலூர் கூட்டிகிட்டு போனேன். மேலூரில் வாடகைக்கு வீடு எடுத்தே நாங்கள் இருந்தோம். வாடகை காசு கூட என் மகளுக்கு டீச்சர்ஸுக்கு தான் உதவி பண்ணுவாங்க. ஸ்பான்சர் பண்ணுற காசில் வாடகை கொடுத்து கொடுத்தே நாங்கள் இருந்தோம். எங்கள் சாப்பாட்டுக்கும் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கண்டிஷனில் தான் நாங்கள் இருந்தோம். என் மகளுக்கு உதவித்தொகை கொடுத்தாங்க படிப்புக்கு. அது 1 வருஷம் தான் கொடுத்தாங்க, 2 வருஷம் கொடுக்கல. அது டீச்சர்ஸுக்கு தான் ஸ்பான்சர் பண்ணி அந்த உதவித்தொகை பதிலாக ஃபீஸ் எல்லாம் அவங்க தான் கட்டினாங்க. அப்படி படித்து நாங்கள் வந்தோம். ஊருக்கு வந்து பார்த்தா வீடெல்லாம் எல்லா வீட்டில் உள்ள பொருளெல்லாம் காணும். யாரும் அள்ளிட்டு போயிட்டாங்க, வீட்டு கதவை கூட பேத்துட்டு போயிட்டாங்க. இப்படி வீடு இந்த நிலமையில் இருக்குது சார். நாங்கள் எப்படி வந்து ஒரு கண்ணு தெரியாத பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் எப்படி இருப்பேன்? வீட்டில் பாத்ரூம் வசதியும் இல்லை, வீடு திறந்த வெளியாக கிடக்கு. ஒரு பாத்ரூம் இதுக்குள்ள போகிறா இருந்தால் கூட நான் வயக்காட்டு கூட்டிகிட்டு போகணும் சார். கையை பிடிச்சி கண்ணு தெரியாத பிள்ளையை நான் என்ன, எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை சார். ஆனால் நல்லா படிச்சிருக்கா சார். அவளுக்கு ஒரு வேலை, அவளுக்கு ஒரு வேலையும் எங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடும் வேணும் சார். மாணவிக்கு உதவிடும் நெஞ்சங்கள் 8610000 419109 ஹலோ சொல்லலாம்.